இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம டிபிடிக்கு யூஸ் பண்ணக்கூடிய டேட்டா செட்ஸை முதல்ல ஸ்னோஃப்ளேக் என்விரான்மெண்ட்டில் க்ரியேட் பண்ணிடலாம். அந்த டேட்டா செட்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம டிபிடியில் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நமக்கு என்ன தேவைப்படுதுன்னு கேட்டிங்கன்னா டேட்டா பேஸ். ஸோ இப்போ நான் பண்ண போகிறது எல்லாமே வந்து என்னோடய ஸ்னோஃப்ளேக் கோர்ஸில் நான் டீட்டெயில்டாக எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அதனால் நான் திரும்பவும் அதை இங்கே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது கிடையாது. நீங்கள் அந்த கோர்ஸை ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்னோஃப்ளேக்கில் எப்படி டேபிள் க்ரியேட் பண்ணணும், டேட்டா பேஸ் எப்படி க்ரியேட் பண்ணணும், ஸ்கீமா எப்படி க்ரியேட் பண்ணணுன்றதெல்லாம் உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ அதனால் என்னோடய கோர்ஸ் இப்போ நான் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து எனக்கு தேவையான டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணுறேன். அந்த டேட்டா பேஸ் பேர் வந்து ரா அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் நான் கோட் கொடுத்துட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணலாம், எனக்கு டேட்டா பேஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிடும். அடுத்தது எனக்கு தேவையான ஸ்கீமா கிரியேட் பண்ணுறேன். ஸோ என்னோட ஸ்கீமா வந்து குளோபல் மார்ட் அப்படின்னு வச்சிருக்கேன். ஸோ இப்போ இதை நான் ரன் பண்ணலாம், எனக்கு ஸ்கீமா கிரியேட் ஆகிடும். இப்போ நம்ம கிரியேட் பண்ணிருக்கக்கூடிய இந்த ரா டேட்டா பேஸ், இந்த ஸ்கீமா இதெல்லாம் எங்கே இருக்கும்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்னோஃப்ளேக் அண்ட் ஸ்னோஃப்ளேக் சாம்பிள் டேட்டான்ற ரெண்டு டேட்டா பேஸ் மட்டும்தான் இருக்குது. ஏன்னா நம்ம இன்னும் என்ன பண்ணலன்னு கேட்டிங்கன்னா ரெஃப்ரெஷ் பண்ணல. ஆனால் நான் கிரியேட் பண்ணிட்டேன், ரா டேட்டா பேஸை கிரியேட் பண்ணிட்டேன், பட் ஸ்டில் இதில் இன்னும் வரல. ஏன்னா இன்னும் நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணல. நான் ஜஸ்ட் இந்த ட்ரிபிள் டாட்டை கிளிக் பண்ணி இங்கே ரெஃப்ரெஷ்ன்றதை கிளிக் பண்ணுறேன், ஆட்டோமேட்டிக்காக ரான்ற டேட்டா பேஸ் இங்கே நமக்கு வந்துடும். இப்போ எனக்கு இங்கே ரான்ற டேட்டா பேஸ் இங்கே வந்துருச்சு. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இது உள்ள எனக்கு என்னோட ஸ்கீமாவும் இங்கே இருக்கும். ஸோ இப்போ இந்த குளோபல் மார்ட்ன்ற ஸ்கீமா நம்ம கிரியேட் பண்ணியிருந்தோம்ல, அதுவும் இங்கே வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த ரான்ற டேட்டா பேஸ் உள்ள குளோபல் மார்ட்ன்ற ஸ்கீமா உள்ள மூணு டிஃப்ரெண்ட் டேபிள் கிரியேட் பண்ண போகிறோம். மூணு ஆர்டர் டேபிள், கஸ்டமர் டேபிள், அப்புறம் ப்ராடக்ட் டேபிள் அப்படின்ற மூணு டேபிள் கிரியேட் பண்ணி அதை வச்சு தான் நம்ம ஃபியூச்சரில் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இதோட கோட், அதுக்கப்புறம் இதில் இருக்கக்கூடிய டேட்டா செட் இதெல்லாமே நான் வந்து உங்களுக்கு ரிசோர்ஸ் டேபில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அதை டேரெக்டாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அது கூட நான் லிங்க் ப்ரொவைட் பண்ணுறேன், அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி அந்த இதில் இருக்கக்கூடிய டேட்டாவை நீங்களும் உங்களோட டேட்டா பேஸில் லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம குயிக்காக வந்து டேபிள் கிரியேட் பண்ணி அந்த டேபிளுக்குள்ளே டேட்டாவை லோட் பண்ணலாம். இப்போ நான் இந்த ஆர்டர்ஸ் டேபிளுக்கு உண்டான கோடு எழுதியிருக்கேன். இந்த கோடு என்ன, இது எப்படி ஒர்க் ஆகுது, இதை பற்றிலாம் நான் கிளியராக உங்களுக்கு ஸ்னோஃப்ளேக் கிளாஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ மேக்ஸிமம் எஸ்கியூஎல் தெரிஞ்ச எல்லாருக்குமே இந்த கிரியேட் டேபிளோட சின்டெக்ஸ் புரியும். ஸோ நம்ம டேரெக்டாக இந்த கோடை நம்ம ரன் பண்ணிடலாம். இப்போ எனக்கு இந்த ஆர்டர்ஸ் டேபிள் கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கஸ்டமர் டேபிளை கிரியேட் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம ப்ராடக்ட் டேபிளை கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் ப்ராடக்ட் டேபிளுக்கு உண்டான கோட். நம்ம இந்த டேபிளை கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ மூணு டேபிள் இப்போ நமக்கு கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ இந்த மூணு டேபிளையும் எங்கே பார்க்கலான்னு கேட்டிங்கன்னா, இந்த சைட் பாரை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே போட்டிருக்கும். ஸோ குளோபல் மார்ட்ன்ற ஸ்கீமா உள்ளது, அதாவது ராண்ட டேட்டா பேஸில் குளோபல் மார்ட்ன்ற ஸ்கீமா உள்ள ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அது உள்ள டேபிள்ஸ் இருக்கும், நம்மளோட இந்த மூணு டேபிள்ஸுமே இருக்கும். ஸோ இப்போ இந்த மூணு டேபிள்ஸ்லையுமே என்ன இருக்குன்னு பாருங்கள், ஜீரோ. இதுலேயும் ஜீரோ ரோஸ் தான் இருக்குது, ஆர்டர்ஸ்லேயும் ஜீரோ தான் இருக்குது, ப்ராடக்ட்லேயும் ஜீரோ தான் இருக்குது. இப்போ நம்ம தான் என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா மேனுவலாக டேட்டாவை லோட் பண்ண போகிறோம். சரி, எப்படி மேனுவலாக டேட்டாவை லோட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களோட ஒர்க் ஷீட்டுக்கு போயிருங்க. அந்த ஒர்க் ஷீட்டில் போயிட்டு உங்களுக்கு உண்டான அந்த டேட்டான்ற ஃபீல்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த டேட்டான்ற ஃபீல்டை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்மளோட டேட்டா பேஸ் என்னவோ அந்த டேட்டா பேஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்கீமா ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்மளோட ஸ்கீமா ஏதோ அந்த ஸ்கீமா செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்கீமா செலக்ட் பண்ணிங்கன்னா அது உள்ளே இருக்கக்கூடிய மூணு டேபிளையும் நம்மளால் இங்கே பார்க்க முடியும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு மூணு டேபிளுமே இங்கே டிஸ்பிளே ஆகுது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா, ஒரு ஒரு டேபிளுக்குள்ளும் டேட்டாவை லோட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி என்கிட்ட இதுக்குண்டான சோர்ஸ் ஃபைல் இருக்குது, நான் ஒன்று ஒன்றா லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கஸ்டமர் டேபிளை கிளிக் பண்ணிக்கோங்க, லோட் டேட்டா கிளிக் பண்ணிக்கோங்க, ப்ரௌஸ்க்குள்ளே போங்க. ப்ரௌஸில் போனீங்கன்னா உங்களுக்கு எந்த ஃபோல்டரில் நீங்கள் அந்த ஃபைல்ஸை வச்சிருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை நீங்கள் ரீடைரக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்துடலாம். இப்போ நம்ம லோட் பண்ண போகிறது என்னது, என்ன டேபிள்னு கேட்டிங்கன்னா கஸ்டமர் டேபிள். ஸோ அந்த கஸ்டமர் டேபிளுக்கு உண்டான டேட்டா இதுதான், அதை கிளிக் பண்ணி அதை ஓப்பன் கொடுத்தீங்கன்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய டேட்டா லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து ஃபைல் ஃபார்மட் கேட்கும். ஸோ இப்போ என்னோட ஃபைல் என்ன ஃபார்மட்டில் இருக்குது அப்படின்றத நம்ம இங்கே சொல்லி ஆகணும். இப்போ என்னோட ஃபைல் நான் உங்களுக்கு சாம்பிளுக்காக ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ என்னோட கஸ்டமர் டேபிள் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இதில் ஹெட்டர் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஃபீல்டையும் கமா வச்சு நம்ம செப்பரேட் பண்ணியிருக்கோம். அப்போ என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, நம்ம இங்கேயும் போயிட்டு ஹெட்டருக்கும் கமாக்கும் உண்டான ஃபைல் ஃபார்மட்டை ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இது என்ன ஃபைல் ஃபார்மட்டுன்னு கேட்டிங்கன்னா இது சிஎஸ்சி ஃபைல் ஃபார்மட். ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா சிஎஸ்சி ஃபைல் ஃபார்மட் வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் என்னோட ஃபைலில் வந்து ஒரு ஹெட்டர் இருந்துச்சு, அதனால் நான் வந்து ஒரு லைன் ஹெட்டராக கன்சிடர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிடும். ஸோ ஃபீல்ட் டெலிமிட்டர்னா ஃபீல்டை எதை வச்சு செப்பரேட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா கமா வச்சு செப்பரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்றதும் நம்ம எதுவும் பார்க்க தேவையில்லை, எல்லாமே டிஃபால்ட் இருந்தாலே ஓகே தான், ஏன்னா நம்மளோட ஃபைல் கரெக்டாக தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இதை லோடுன்றதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் லோடுன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஃபைல் வந்து இதில் லோட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். இங்கே பாருங்கள் 793 ரோஸும் சக்ஸஸ்ஃபுல்லாக லோட் ஆயிடுச்சு அப்படின்றச்சு. ஸோ இப்போ நம்ம டன் கொடுத்துலாம். அப்போது கஸ்டமர் டேபிளில் இருக்கக்கூடிய டேட்டா எனக்கு லோட் ஆயிடுச்சு. ஸோ ஜஸ்ட் இங்கே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு அதோட டேட்டா ப்ரிவியூ கூட பார்த்துக்க முடியும். ஸோ இந்த டேட்டாஸ் அதில் லோட் ஆயிருக்குன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் கஸ்டமர் டேபிளில் லோட் பண்ணிட்டோம். அதுக்கடுத்து இருக்கக்கூடிய யாருன்னு கேட்டிங்கன்னா ஆர்டர்ஸ் டேபிள். ஸோ மறுபடியும் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணி உங்களோட லோட் டேட்டா ஓப்பன் பண்ணிக்கோங்க, ப்ரௌஸ் போயிருங்க. ப்ரௌஸ் போயிட்டு உங்களோட ஆர்டர்ஸ் டேபிளை செலக்ட் பண்ணிக்கோங்க, செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இதுக்கும் அதே ஃபார்மட் தான் நான் வச்சிருக்கேன், சிஎஸ்சி ஃபைல். இதுலேயும் ஒரு ஹெட்டர் ஒன்று இருந்துச்சு, அதனால் அதுக்கும் ஒன்று நம்ம கொடுத்துடலாம். வேறு எதுவுமே கொடுக்க தேவை, டேரெக்டாக லோட் கொடுத்துருங்க. இப்போ இந்த ஆர்டர்ஸ் டேபிளில் இருக்கக்கூடிய டேட்டாவும் லோட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம எங்கே போகிறோம்னு கேட்டிங்கன்னா நம்மளோட ப்ராடக்ட் டேபிளில் போய் லோட் பண்ண போகலாம். ஸோ ப்ராடக்ட் டேபிளில் லோட் பண்ணிவிட்டு லோட் டேட்டான்றதை கிளிக் பண்ணுவோம், ப்ரௌசன்றதை கிளிக் பண்ணுவோம், அந்த ப்ராடக்ட்ன்ற ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இதில் இருக்கக்கூடிய ஒரு ஃபைல் மட்டும் நம்ம வச்சுக்கலாம். ஸோ டேரெக்டாக நீங்கள் வேணால் உங்களுக்கு உண்டான நம்பர் நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இங்கேயே உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸ்கிப் ஃபர்ஸ்ட் லைன்னு சொல்லிட்டு, அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணினாலே போதும் ஃபர்ஸ்ட் லைனை ஸ்கிப் பண்ணிக்கும். ஸோ நெக்ஸ்ட் டேரெக்டாக லோட் கொடுத்துருங்க. இப்போ ப்ராடக்ட் டேபிளும் நமக்கு லோட் ஆயிடும். ஸோ ஆக மொத்தத்தில் இப்போ பாருங்க ப்ராடக்ட் டேபிளையும் நமக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக லோட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம மூணு டேபிளையும் லோட் பண்ணிட்டோம். ஸோ மூணு டேபிளையும் நம்ம லோட் பண்ணி பார்த்ததில் இப்போ நான் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இதில் எந்த பைட்டுமே காட்டலை, எதுலையும் இதில் சைஸே இல்லைன்ற மாதிரி காட்டுது. ஸோ ஜஸ்ட் நான் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வரேன். ரெஃப்ரெஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கேயே ஒரு ரெஃப்ரெஷ் இருந்துச்சு, நம்ம அதையும் கொடுத்துருக்கலாம், இல்லை ப்ரௌசர் ரெஃப்ரெஷ் கொடுக்கனாலும் நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, நோ இஷ்யூ. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் என்கிட்ட வந்து இவ்வளோ ரோஸ் இதில் இருக்குது, இதில் இவ்வளோ ரோஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு டீட்டெயிலாக இதில் காட்டிட்டாங்க. ஸோ அப்படி தான் நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, ஒரு டேபிளையும் டேட்டாவை லோட் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா, இந்த டேபிள்ஸை யூஸ் பண்ணி நம்ம டிபிடியில் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.